வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன்களை பயன்படுத்த வேண்டாம். கண்களின் கவனம் சாலையின் மீது இருக்கட்டும். பகல் அப் யங் இந்தியா பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். இப்ப நம்ம நாட்டில் என்ன நடந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது வந்து ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய சிபிஐ இடி போன்ற அமைப்புகள் வந்து அவங்க ஒரு தன்னாட்சி அதிகாரத்தோடு செயல்பட வரக்கூடிய இப்போ இந்த மோடியினுடைய ஆட்சியில் அது எவ்வளவு அந்த தன்மை மாற்றப்பட்டிருக்காது. பிஜேபி இல்லாத கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் அவை எப்படி ஒரு ஆயுதமாக அரசியல் அடக்குமுறைக்கு பயன்படுத்தப்படுவது விட்டு பயன்படுத்துவது நமக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது சகஜம்தான். தொடர்ச்சியாக இந்த வேலையை தான் அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து சாதாரண மக்கள் கேட்குது, ஏன் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான அதிமுக அமைச்சர் மீது சாங்ஷன், அவர்கள் மீது ப்ராசிக்யூட் பண்ணுவதற்கான சாங்ஷனுக்கு நீங்கள் அனுப்புகிற ஃபைல்லாம் ஒரு கவர்னர் கூட கையெழுத்து போடலை. அப்போ இது எப்படி ஒரு மனப்பான்மையோடு அவர்கள் இதை கையாளுகிறார்கள்? தேர்தல் வரப்போகுது, இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். இந்திய அளவில் ஒரு எதிர்கட்சிகள் எல்லாம் இணையக்கூடிய ஒரு சமயத்தில் இந்த திமுக உள்ளிட்ட கட்சிகளை வந்து குறி வச்சு தாக்குறதா நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒவ்வொரு சம்பவமாக நீங்கள் பாருங்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, வெஸ்ட் பெங்காலில் என்னச்சுதாங்க, கேரளாவில் போன எலெக்ஷன் முன்னால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக என்னென்ன செய்தார்கள், இங்கே மகாராஷ்டிராவில் என்ன செய்தார்கள், இப்படி ஒவ்வொன்றும் நம்ம கேட்டுட்டு போக முடியும். அதே போன்று இப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய விவகாரத்தில் அதை எப்படி கையாண்ட முறை, இப்படி எல்லாமே வந்து குறுக்கு வழி தான் பார்க்காங்களே தவிர ஒரு நேர்மையான வழிக்கு போகல, போக முடியாது. ஏன்னா சாமானிய மக்களுடைய அடிமைத்தில் கை வச்சாச்சு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு, அதே போன்று ஜிஎஸ்டி வரியினால் உள்ள பல்வேறு பிரச்சனைகள், தக்காளி விலை, வெங்காய விலை, என்ன அப்படி அவ்வளோத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறனால இப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தை கையெழுத்துறாங்க. இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. எங்களுடைய தலைவர் கூறியிருப்பது போன்று எங்களுக்கான தேர்தல் பிரச்சாரத்தை அவர்கள் செய்வது போன்று தான் இது தோற்றமளிக்கிறது. அமைச்சர் பொன்முடி மீது வந்து இடிக்கு வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவும் பாஜகவும் சொல்கிறாங்க. ஏற்கனவே அதிமுக மேலே போட்ட கேஸுக்கெல்லாம் ஒத்துழைச்சதுன்னு பார்த்துருக்கீங்களா? எப்படி வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது அவங்க மீது தொடரப்பட்ட வழக்குகளுக்கு நிலை என்ன, கவர்னர் ஆஃபீஸில் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் என்ன, முதல்ல அதெல்லாம் தெளிவுபடுத்தி மத்திய அரசு ஒன்றிய அரசு கேட்டமே இருக்குது. இவரா முடிவு பண்ணி அங்கே சொல்லுதாரா? ஆக்சுவலாக வந்து இது ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் தான். ஆனால் ஒரு இது வந்து என்ன வந்து அவங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் எல்லாவற்றையும் விட்டுக்கிட்டு பிஜேபி இல்லாத மாநிலங்கள் வந்து குறிவைத்து தாக்குது என்று சாமானியர்களுக்கே தெரியும். இதை பண்ண பெருசாக பேசக்கூடாது. அண்ணாமலை வந்து ஸ்டேட் தமிழ்நாட்டுடைய ஐடி டிபார்ட்மெண்ட்டுடைய அவர் சமூக வலைதளங்களில் அதாவது அவர் சொல்லவே தான் அந்த எல்லாம் கேட்டு நடக்க. நான் முதல்லே சொன்னேன், சாதாரணமாக ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு டாப் லெவல் பொசிஷன் இருக்கக்கூடிய என்ஐஏவாக இருக்கட்டும், சிபிஐவாக இருக்கட்டும், இல்லைன்னா ஐபிஐ இருக்கட்டும், இல்லைன்னா அதே போன்ற இடி போன்ற அமைப்புகள், இந்த அமைப்புகள் வந்து எந்த சார்பு தன்மையும் இல்லாமல் அவங்க நடுதலையோடு செயல்பட்டுப்படணும். அதுதான் விதி, அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த அமைப்புகளும் இன்றைக்கு எப்படி பாஜகவின் கையில் அவங்களுடைய அரசியல் தந்திரங்களை நிறைவேற்றுவதற்கு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது என்பது தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கோம். திமுக வந்து பாஜக பயப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? திமுக நாங்கள் நீங்கள் வந்து திமுகவை வந்து அவங்க நிச்சயமாக தேர்தல் கட்டத்தில் எதிர்கொள்ள முடியாது. அவங்க பயப்படுதா பயப்படலாம் அதுக்கு சொல்ல பார்த்தீங்க வந்து திமுகவை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய எந்த சக்தியும் தமிழக பாஜகவுக்கு கிடையாது.